எல்லாருக்கும் வணக்கம். நஹிமா சுப்ரமணியன், வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பாயசத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம், அரிசி பாயசம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் அரிசி பாயசம் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் வந்து நம்ம போட போகிறோம். இன்றைக்கி இதில் தேங்காய் பூ ப்ளஸ் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான அரிசி பாயசம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டேஸ்டியான தேங்காய் அரிசி பாயசம் செய்ய ஒரு பாத்திரத்தில் முதல்ல கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி 100 கிராம் வெல்லத்தை பொடிச்சு போட்டு பாக வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். 1/2 கப் பச்சரிசி நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1 கப் துருமண தேங்காய் பூ, ஊற வச்ச 1/2 கப் அரிசியும் சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கணும்னு இல்லை, ரவை மாதிரி அரைச்சா சரியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. அரைச்ச அரிசி வெந்து வந்ததும் 1 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1 சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்க்கலாம். உங்ககிட்ட பச்சை கற்பூரம் இல்லைன்னா பரவாயில்ல, இது இல்லாமையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம சேர்த்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு பாக நல்லா வடிகட்டி வெந்த அரிசி தேங்காய் கலவையில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. அரிசி தேங்காய் வெல்லம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும். நல்லா திக்காக வந்ததும் இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாயசத்தை இன்னும் டேஸ்டியாக க்ரீமியாக ஆக்க இந்த ஸ்டேஜில் 1 கப் பால் ஊற்றிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த டேஸ்டியான பாயசத்தை வறுத்து முந்திரி திராட்சை தூவி சூடாக இல்லைனா சில்லுன்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டில் குயிக்காக ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.